மாரடைப்பை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து டாக்டர் சிஏஏ ஜோஸ் அவர்களுடன். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். இந்த மாரடைப்பு வராம தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு, மாரடைப்பு வர்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும், அது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. மாரடைப்புன்னு சொன்ன உடனே இருதயத்துக்கு தேவையான ரத்தம் வரவில்லை என்கிறது தான் அர்த்தம். முதல்ல அவருடைய வெயிட் ரொம்ப முக்கியம். ரொம்ப குண்டா இருந்து செடென்டரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் முதல்ல ஒபீசிட்டி, வெதர் அவங்க நார்மல் வெயிட்டில் இருக்காங்களா அதிகமான வெயிட்டில் இருக்காங்களான்னு, நம்பர் ஒன். ரெண்டாவது பேசிக் டெஸ்ட், லைக் அவருடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளவு, நார்மலாக இருக்கா அன்கண்ட்ரோலாக இருக்கா. அடுத்து பெட் சைட் டெஸ்ட், அவருடைய சுகர் லெவல் நார்மலாக இருக்கா இல்லையா. எனிதிங் வித்தின் 200 இஸ் ஓகே. 200 மேலேயும் 400-500 போகும்போது இருதயத்தை வெகுவாக பாதிக்கும். ஸோ அதனால் பிளட் சுகரும் உடனே பார்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கக்கூடிய லிப்பிட் ப்ரொஃபைல், அவருடைய நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எவ்வளவு அவர் ரத்தத்தில் இருக்குங்கிறத பார்க்கறது, அதையும் பார்த்து முடிச்சிடலாம். இன்னும் வெரி ஸ்பெஷல் கேசஸில் இந்த பிளேட்லெட் ஆன்டிஜன், ஹோமோசிஸ்டின் லெவல், இதையும் பார்த்து வச்சுக்கலாம். இது பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது இது பிளேட்லெட், ஆன்டி பிளேட்லெட் ஃபேக்டர், ஹோமோசிஸ்டின், இது அவ்வளவும் பார்த்து வச்சுக்கலாம். பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு செக்கப்பில் ஒரு எக்ஸ்ரே பார்க்குறோம். முதல்ல ஒரு எக்ஸ்ரே பார்த்தோம்னா எக்ஸ்ரே ஹார்ட்டுடைய ஷேப் நார்மலாக இருக்கா, சைஸு நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சில நாள்பட்ட இரத்த கொதிப்பு பேஷண்ட்டுக்கு இருதயம் நார்மலை விட பெருசாக இருக்கலாம். இன்னும் வேல்வலார் டிசீஸு இந்த மாதிரி வியாதிகள், இருதய வியாதி உள்ளவங்களுக்கும் இருதயம் பெருசாக இருக்கும், வேறு இருதய வியாதி உள்ளவங்களுக்கும் இருதயம் பெருசாக இருக்கும். ஸோ முதல்ல ஒரு எக்ஸ்ரே பார்த்தோம்னா வி கேன் சே ஹார்ட் இஸ் வித் நார்மல் டைமென்ஷனுங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து உடனே ரொம்ப சிம்பிளாக பார்க்கக்கூடிய இசிஜி பார்க்கலாம். இசிஜி பார்த்தா மாரடைப்பு வந்தாலும் தெரியும், மாரடைப்புக்கு முன் அறிகுறியும் தெரியும். இஸ்கீமி ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஓல்டு இன்ஃபார்க்ட், ஏற்கனவே மைல்டாக மாரடைப்பு வந்திருந்தாலும் இசிஜியில் கண்டுபிடிச்சிடலாம். இருதயத்துக்கு இரத்த ஓட்டம் குறவாக இருந்தாலும் எந்தெந்த இடத்துல இரத்த ஓட்டம் குறவாக இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம 12 இடத்துல இசிஜி எடுக்கிறோம், எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அதுக்கேற்றபடி வி கேன் பிளான். ஸோ இசிஜியும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இருதயம் ஒழுங்கான வேலை செய்தா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு ஹோல்டர் மானிட்டர்னு சொல்லிட்டு சில அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸில் நம்ம உடம்புலேயே சில ப்ரோபுகளை வச்சு விட்டுருவாங்க. ஒரு 2 நாளைக்கு நம்மளுடைய இருதய துடிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாவும் இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா எக்கோகார்டியோகிராம். எக்கோகார்டியோகிராம்ங்கிறது அது எப்படி துடிக்குது, எந்த இடத்துல சரியாக துடிக்கலை பார்க்குறதுக்காக எக்கோகார்டியோகிராம். எக்கோகார்டியோகிராமில் ஹைப்போகைனட்டிக், இந்த இடத்துல இருதயம் சரியாக துடிக்கலை, உன்னுடைய ரைட்டு வென்ட்ரிக்கிள் சரியாக துடிக்கலை, ரெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் அடிப்பக்கம் சரியாக துடிக்கலை, துடிப்பு சரியாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த இடத்துல துடிப்பே இல்லைங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்கோகார்டியோகிராமில் நார்மலாக நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ஒவ்வொரு தடவை இருதயம் சுருங்கி விரியும் போதும் 100 மில்லி ரத்தம் வந்து 75-74 மில்லி ரத்தம் வெளியே போகணும். ஸோ இதையும் அசஸ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், ரொம்ப முக்கியமானது. ஒரு பேஷண்ட்டுக்கு நார்மலாக அரவுண்ட் 74%, இது அதனுடைய சக்தி குறையும் போது எஜெக்ஷன் ஃப்ராக்ஷனும் குறையும். இருதயத்துக்கு இரத்த ஓட்டம் குறையும் போது அதனுடைய சக்தி குறையும், அதனுடைய பம்பிங் சக்தி குறையும் போது 100 மில்லி ரத்தம் வந்தாலும் 74 மில்லி ரத்தம் வெளியே போகிறதில்ல, கொஞ்சம் குறையாக போகும். ஸோ அப்போ அதுவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்கோகார்டியோகிராம் ரொம்ப ஹைலி ரிலேபிள் இன்வெஸ்டிகேஷன், ரொம்ப ரிலேபிள், டைரெக்டாக வேகமாக நான் இன்வெஸ்ட், உள்ள குத்த வேண்டியதில்லை, வெட்ட வேண்டியதில்லை, பேஷண்ட்டுக்கு வேதனை எதுவும் இல்லாமல் ஸ்கேன் பார்க்குற மாதிரி எக்கோகார்டியோகிராம் பார்த்தோம்னா வி கேன் அசஸ், சார் ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களுக்கு எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ரொம்ப புவராக இருக்குது, நிறைய இடத்துல இருதயம் சரியானபடி சுருங்கி விரியலை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இரத்த குழாய்கள் அடைப்பு இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டெஸ்ட்டு பார்க்கும்போது பேஷண்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க, எனக்கு கையில் அறுத்து டியூப் விட்டு ஆன்ஜியோ பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 64 ஸ்லைஸ் சிடி, இரத்த குழாய்கள் எந்த அளவுக்கு அடைச்சிருக்குங்கிறத வெறும் டை செலுத்தி இந்த மாதிரி ஆன்ஜியோ பார்க்காமலே கூட பண்ணலாம். பட் அதை வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா நாளைக்கு ஒரு ஆன்ஜியோ பிளாஸ்டியோ ஒரு பைபாஸ் ஆப்ரேஷனோ பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒன்று ஆப்ஷன். பட் இதை விட பெட்டர் ஆப்ஷன், இப்போல்லாம் ரொம்ப பாதுகாப்பான ஆப்ஷன், கொரோனரி ஆன்ஜியோகிராம். ஆன்ஜியோகிராம் பார்க்குறது கையிலேயோ காலிலேயோ ஒரு சின்ன துவாரம் போட்டு ஒரு பைப்பை செலுத்தி
இருதயத்துக்கு உள்ளே போய் அந்த இரத்த குழாய் எப்படி இருக்குது, ரைட் கொர்னர் ஆட்ரி எப்படி இருக்குது, லெஃப்ட் கொர்னர் ஆட்ரி எப்படி இருக்குது, பெரிய ஆட்ரி எப்படி இருக்குது, அதுலேருந்து போகக்கூடிய பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது, எந்த இடத்துல எவ்வளவு அடைப்பு இருக்குங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஒன்று அடைச்சிருக்கா, ரெண்டு அடைச்சிருக்கா, இன்னும் பல ஆட்ரிகள் அடைச்சிருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும். உடனே அந்த அடைப்பு உள்ளுக்கே இன்னொரு பைப்பை செலுத்தி, தட் இஸ் கால்ட் அஸ் ஆஞ்சியோ பிளாஸ்டி. ஸோ இதையும் பண்ண முடியாது. ஒரு இடம், ரெண்டு இடம், மூணு இடம்னா ஆஞ்சியோ பிளாஸ்டி பண்ணலாம். இன்னும் நிறைய இடம் அடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அதுவும் பெரிய வெசல்கள் அடைச்சிருக்குன்னு சொன்னால், இந்த சிஏபிஜின்னு சொல்லிட்டு மார்பு எலும்பை கட் பண்ணி இருதயத்தை ஸ்டாப் பண்ணி தே வில் டூ ஆஞ்சியோ கொரோனரி சிஏபிஜி டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அதுவும் பண்ண முடியாது. சில பேருக்கு பெரிய இரத்த குழாய் அடைப்பு இல்லை, நிறைய இடத்துல அடைப்பு இருக்குது, சின்ன சின்ன இரத்த குழாய் அடைப்பு இருக்குதுன்னு சொன்னால், நவு தே ஆர் டூயிங் ஏ லேசர் சர்ஜரி ஆன் தி வெசல்ஸ். அந்த உள்ளே போகக்கூடிய இரத்த குழாய்களில் சின்ன சின்ன துவாரத்தை போட்டு அதிலிருந்து புது இரத்த குழாய்கள் உற்பத்தி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மல்டிபிள் ஸ்மாலர் வெசல்ஸ் இஸ்கீமியா, இதுவும் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்தா கூட அதுக்கப்புறமா நம்ம வி ஹவ் டு ஃபாலோ அப் தி பேஷண்ட். பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அந்த இரத்த குழாய்களை விரித்து கொடுக்கக்கூடிய நைட்ரோகாண்டின், சக்கரவியாதி கண்ட்ரோல், நோ ஸ்மோக்கிங், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல், ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு பிளட் தின்னர், ஆஸ்பிரின், குளோபிடோகிரில். ஸோ நைட்ரோகாண்டின்ங்கக்கூடிய நைட்ரோகிளிசரின் மாத்திரையும் இந்த பிளட் தின்னருங்கிறதையும் கொடுத்துட்டு திருப்பியும் கொழுப்பு அங்கே போய் சி, முக்கியமாக அந்த ஸ்டாட்டின், அட்ரோவாஸ்டாட்டின், ரோசோவாஸ்டாட்டின் எல்லாரும் எழுதுகிறாங்க. அதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்பில் இரத்த குழாய் உள்ளுக்க படிஞ்சு இருக்கக்கூடிய அத்திரோஸ்கிளிரோசிஸ் பேட்சை ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். அது அந்த இடத்துல விட்டு உடஞ்சி கிழிஞ்சி விலகி போகாமல் அதை அப்படியே பேஸ் பண்ணி வச்சுருமோ. ஸோ அப்போ அதனால் இப்போ பெரிய வெசலில் அடைச்சிட்டு இருக்குன்னா, நம்ம அந்த ஸ்டாட்டின் கொடுத்தோம்னா சின்ன வெசலுக்கு அது என்ன செய்யாது, போகாது. இதில் சுருங்கிறதுக்கு நாளாகலாம், இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு காலமாகலாம். ஆனால் இதை ஸ்டெபிலைஸ் பண்ணி இங்கே அடைச்சிட்டு இருக்கக்கூடிய அத்ரோமேட்டஸ் பிளேகை இன்னொரு இடத்துக்கு போக விடாமல் தடுத்துக்கும். ஸோ அதனால் பீப்புள் ஆர் யூஸிங் ஸ்டாட்டின், ஆஸ்பிரின் அண்ட் குளோபிடோகிரில், நைட்ரோகிளிசரின், நைட்ரோகாண்டின், ப்ளஸ் கண்ட்ரோல் ஆஃப் டயபெட்டிஸ், கண்ட்ரோல் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். அண்ட் வி ஹவ் டு பி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, மனசில் அமைதி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் பட இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை வி கேன் இன்க்ரீஸ் இட், எடுத்த உடனே பண்ண வேண்டாம். பட் எல்லாமே 6 வாரத்தில் முழுமையாக நார்மல் ஆயிரும். ஸோ 6 மாதத்துக்கு அப்புறமா அவர் ஏறக்குரிய நார்மல் ஆக்டிவிட்டீஸை செய்யலாம். டாக்டர், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பைபாஸ்ன்னு சொன்னீங்க, பைபாஸ்னா என்ன டாக்டர்? இருதயத்துக்கு வரக்கூடிய இரத்த குழாய் மேலேருந்து வருது, ஒரு 10 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது, அதில் 3வது சென்டிமீட்டரில் நல்ல அடைப்பு இருக்குது, சோக்கிங், சுருங்கி போச்சு, அடைச்சி போச்சு, அந்த வழியாக ரத்தம் போகலைன்னு சொன்னால், அந்த 3வது சென்டிமீட்டருக்கு மேலேருந்து 5வது சென்டிமீட்டர் வரைக்கும் இரத்த குழாய்களை மேலே உள்ள ப்ராக்சிமல், மேலே இருக்கக்கூடிய இரத்த குழாயிலிருந்து வரக்கூடிய இரத்தத்தை கீழே இருக்கக்கூடிய இரத்த குழாய்க்கு செலுத்துறது தான் பைபாஸ். இதை ஆர்டீரியல் பைப் பண்ணுறாங்க, வீனஸ் கிராஃப்ட்னு எடுக்கிறாங்க, எடுத்து போடுற இதுக்கு பேர் கிராஃப்ட்னு சொல்கிறாங்க. ஸோ கிராஃப்ட்டுக்கு பேஷண்டுடைய சொந்த ஆற்றியவோ வெயினியோ எடுக்கிறாங்க. சில பேர் வெறும் ஆற்றி எடுக்கிறாங்க, அதனால் கையில் ஆப்ரேஷன் பண்ணி அதிலிருந்து ஒரு ரேடியல் ஆற்றி எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் காலில் நீளமாக இருக்கக்கூடிய சஃபனஸ் வெயின் சொல்லிட்டு ஒரு நீளமான இரத்த குழாய் இருக்குது, அதை எடுத்து எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அதுக்கு கொஞ்சம் மேலே இருந்து, எதுக்கு கீழே வரைக்கும் அடைப்பு இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் சேனல் பண்ணி விட்டுறாங்க. மேலே உள்ள ரத்தம் கீழே போகிற வரைக்கும் கரெக்டாக பண்ணி விட்டு பண்ணிடுறாங்க. இது ஒரு கிராஃப்ட்டும் பண்ணலாம், 2-3 கிராஃப்ட்டும் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் பைபாஸ் சர்ஜரி. இதில் என்ன சிரமம்னு சொன்னால், மார்புடைய எலும்பை கட் பண்ணி இருதயத்தை டெம்பரரிலி ஸ்டாப் பண்ணி ஹார்ட் லங் மிஷினில் போட்டு பண்ணிவிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணணும். பட் இப்போல்லாம் அது ரொம்ப அட்வான்ஸ் ஆகிப்போச்சு. முன்னாடியெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் செஞ்ச இந்த ஆப்ரேஷன் எல்லாம் இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் 2-3 கிராஃப்ட் பண்ணிடுறாங்க. ஒரு ப்ராப்ளமும் இருக்கிறதில்ல. ஆனால் திரும்பியும் இதே அத்திரோஸ்கிளியரோசிஸ் அந்த கிராஃப்ட்லேயும் வரலாம். அதனால தான் கிராஃப்ட் போட்டதுக்கப்புறமும், ஏன்னா நம்மளுடைய ஓன் கிராஃப்ட் போடுறதுனால இங்கே ஒன்றும் ரிஜெக்ஷன் ஆகாது. ஸோ இந்த கிட்னி மாற்றினா வேற ஒருத்தருடைய கிட்னி வைக்கிறதுனால வில் ஹாவ் எ எஜெக்ஷன் வரும்.
அது நமக்கு புது ஃபாரின் பாடின்னு நினச்சி உடம்பு அதை வெளியே தள்ளும். எந்த பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ணுறோமோ அந்த பேஷண்ட்டுடைய உடம்பில் உள்ள ரத்த குழாயே எடுத்து இங்கே வைக்கிறதுனால தர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆர் ரிஜெக்ஷன். ஆனால் அந்த ரத்த குழாய் நல்ல கூடுறதுக்காக, அதில் நல்ல ரத்த ஓட்டம் நல்ல சீராக போகிறதுக்காக திருப்பியும் அதே மாதிரி பழைய ஓல்டு சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரோல்டு டயட்டு, கண்ட்ரோல் டயபெட்டிஸ், கண்ட்ரோல்டு வெயிட், கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிஸ் கிராஜுவலி, இதை மட்டும் தொடர்ந்து செஞ்சோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. சில நேரம் டூரிங் ஆன் த டேபிள் ஆப்ரேஷன் கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். பட் அதையும் மருந்து மூலமாகவும் சிம்பிள் பேசிவ் எக்ஸசைஸ் மூலமாகவும் முழுமையாக நார்மல் ஆக்க முடியும். அந்த இருதயத்தையும் 120 வருஷம் வாழ வைக்க முடியும். சரிங்க சார், இப்போ காலில் இருந்து நரம்பு எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ அந்த இடம் பாதிக்கப்படாத? காலில் நரம்பு எடுக்கும் போது கால் பாதத்திலிருந்து நிறைய ரத்த குழாய்கள் நம்மளுடைய அசுத்த ரத்தத்தை டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை இருதயத்தை நோக்கி கொண்டு போகுது. இந்த இருதயத்தை நோக்கி கொண்டு போகிற ரத்த குழாய்களுக்கு பேர் தான் வெயின். அதனால் ஒரு ரோடு அடைச்சிதுன்னா பக்கத்திலேயே 3-4 ரோடு இருக்கிறதுனால அந்த ரோடு மூலமாக, அதுவும் நாட் வைட்டல் கொண்டு போகக்கூடிய ஆற்று இல்லை, திருப்பி கொண்டு போகக்கூடிய வெயின்ங்கிறதுனால ஒவ்வொரு இடத்துல கனெக்ஷன் இருக்குது. இன்னும் நிறைய ரத்த குழாய்கள் இருதயத்தை நோக்கி வர்றதுனால ரொம்ப பாதிப்பு இல்லை. இந்த வெயினை எடுத்தால் கூட இந்த ஹார்ட் மசில்ஸ் காலில் இருக்கக்கூடிய கண்டசதை நல்ல ஆக்டிவாக இருந்தால் காலில் பாதிப்பு வராது. அதனால் நம்ம அத்தனை பேரும் கடவுள் கொடுத்த 126 வருஷத்தில் பெரும்பகுதியை வாழ்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். இதுக்கு முக்கியமான நம்பர் 1 தேவையான உணவு, நம்பர் 2 உழைப்பு இல்லைன்னா உடற்பயிற்சி, நம்பர் 3 உறக்கம், நம்பர் 4 உற்சாகம். மனுஷன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப யாருக்குமே ஆபத்தே வராது, மாரடைப்பும் வராது, எந்த பெரிய வியாதியும் வராது.